உள்ள பூந்தது தன்னால கண்ணு கண்ணால வெந்து சவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்காளர அவ வந்தா தேடியே தன்னை நேரம் நிக்குது மோக சொக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்சு பூட்டி வச்சதை வந்தொடச்சிதம்மா கட்சி சேர நிக்குது கண்ணலக்கிது பொண்ணலத்திடவா அன்பு தேங்கி நிக்குது வந்தெடுத்துக்கம்மா. என்னவுமா பாட்டெல்லாம் பழமா இருக்கு. அது ஒண்ணுலாம் பெரிய பொண்ணு போன எடுத்தாலே இந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்தா கடுப்பாவும் இருக்கு, பழையபடி கேட்க கேட்க பழகியும் போச்சு. அதனால என்னமோ தெரியல, அது பாட்டுக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சும்மா இருக்கும்போது அந்த பாட்டு தான் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கேன், அதான் பாடிட்டேன் என்ன அறியாமலே. லட்சி என்ன தூங்கிருச்சோ? தூங்கலாம் இல்லலாம், சும்மா தான் கண்ணை மூடிக்கிட்டே படுத்திருக்கேன். நான் கூட நீங்க தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். எங்க தூக்கம் வருது, தூக்கமே வர முடியுது. ராத்திரி முழுக்கையும் இப்படிதான் முழிச்சு முழிச்சு கிடப்பேன். கண்ணை மூடியே இருந்து சரி தூங்கிடலாமான்னு பார்ப்போன்னு படுத்தே கிடப்பேன். கடைசி வரைக்கும் தூக்கமே வராது, கடைசியில் விடிஞ்சே வேறோம். அந்தளவு எந்திரிச்சு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இந்த மனுஷன் வேற தோட்டத்துக்கு போனான்னு காலையிலே நிற்பாரு, அவருக்கு கஞ்ச ஊற்றி கொடுக்கணுமேனு அந்த ஆளை வேற எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். தூக்கமே எங்கே வரையே முண்டங்க. லட்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட எதுவும் செக்அப் பண்ணி இப்போ தான் பார்க்க வேண்டியது தானே? வேற ஒன்றும் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் செய்யலாம், நல்லா தான் இருக்கேன். இந்த தூக்கம் தான் கொஞ்சம் வர மாட்டேங்கு. அதான் எப்படின்னா தூக்கம் வந்துடாதான்னு நானும் கண்ணை முடி முடி கிடக்கேன். தூக்காராண்டங்கி பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வேலையும் ஒன்றும் இல்லை. நேற்று இழுச்சை வச்சு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொஞ்சம் கிடந்துச்சா, மீதி கிடந்த சாப்பாடு இருக்குன்னு அதை தான் சூடு பண்ணி பிள்ளைகளுக்கும் சாப்பாடை கொடுத்தேன். இன்னும் எனக்கும் இருக்குது. இனிமேல் சாயங்காலம் வந்த அப்புறமா ஏதாவது செஞ்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கு தின்னுக்கிடும். அதனால் பொறுமையாக சாப்பாட்டு வேலையை பார்த்துக்கிடலாம்னு இருக்கேன். நான்லாம் இன்னும் ரெண்டு நாளைக்கு சாப்பாடு செய்ய வேலையே எனக்கு கிடையாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய சாப்பாடு வச்சு வச்சுருக்கேன். அப்பப்போ எப்போ சாப்பாடு வேணுமோ எடுத்து சூடு பண்ணி கொடுத்துக்கிட வேண்டியதுதான் யாருக்கா இருந்தாலும். அதனால் நான் சாப்பாட்டு வேலையே இருக்குன்னு இல்லை. இல்லை உங்கள் மாமியார் அதை சாப்பிடமாக்கோ, தொண்டையில் விற்கக்கூடாது. விக்கி செத்தாலும் பரவாயில்ல, அதான் சாப்பாடு நான் வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே அதுக்கு சோறு வேணும்னா அதுவே பொங்கி திங்கட்டும், என்னாலலாம் பொங்க முடியாது. ஏன்னா வயசான பொம்பளைக்கு கொஞ்சம் சோறு கறி ஆக்கி போடுங்களா, வேற சாவ போற காலத்துலயும் இப்படி பண்ணிட்டு அடைக்கலைங்க. நீங்க சொல்றது சரிதான் லட்சு. அப்ப வாயாவது கொஞ்சம் குறைச்சி பேசணும்ல, வாயும் குறைச்சி பேசணும்னு அது பண்ணிய வேலைக்கு அதுக்கு சோறு போடியதே பெருசு. ஆமா லட்சு, எங்க வீட்டுக்காரர்கள்லாம் எங்க மாமியார் என்னானி போட்டு போட்டு கொடுக்க தெரியுமா, நான் வீட்லயே இருக்க மாட்டேங்க வேலையே செய்ய மாட்டேங்கன்னு. ஏலா அது போட்டு கொடுக்கறது கிடையாது, உண்மையை சொல்லியது. ஆ லட்சு அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. ஒரு நல்ல மாமியார்னா என்ன பண்ணணும் தெரியுமா, காலையிலே மருமவா எத்தனை மணிக்கு எந்திக்காலோ எந்திரிச்சிட்டு போட்டேன்னு விட்டுட்டு ஒரு 10-11 மணிக்கு எந்திரிச்சு வரும்போது காப்பியோ இல்லை டிஃபனோ எல்லாம் செஞ்சு எடுத்து பிறக்கி வச்சுட்டு வாமா வந்து சாப்பிடுமான்னு சொல்லணும். பல் வளர்க்குறோமோ வளர்க்கலையோ வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் தூக்கம் வந்தால் போய் தூங்கிட்டு ஃபோன்லாம் நோண்டிட்டு பொறுமையாக வந்தோன்னா மதிய சாப்பாடை எடுத்து வச்சு இந்தம்மா சாப்பிடுமான்னு எங்களை தட்டில் போட்டு சுட சுட தரணும். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறமா சாயங்காலமாக பொறுமையாக எழுந்திரிச்சு மறுபடியும் ஃபோனெல்லாம் நோண்டிட்டு தூங்கி எழுந்து வந்தால் அழகாக ஒரு பச்சியோ போண்டாவோ போட்டு அழகாக ஒரு காப்பியோ போட்டு தரணும். அதையும் குடிச்சிட்டு தின்னுட்டு அப்புறம் அப்படியே ஒரு சாயங்காலம் மறுபடியும் ஒரு ஃபோனை நோண்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தால் ராத்திரி டிஃபனும் செஞ்சு தந்துட்டு அதுக்கப்புறமா தூங்க வைக்கணும். இதுதான் ஒரு மாமியாரோட கடமை. ஆ அப்படி சொல்லு பெரிய பொண்ணு, நீ தான் அக்மார்க் மருமகள். எனக்கும் இப்படி ஒரு மாமியார் தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுனேன், ஆனால் நடக்கலையே. நமக்கு வாச்சது இப்படி. ஏ பாதவத்தி விழா, நல்ல வேலை நான் ஆம்பளை பையன் எதுவும் பெக்கல. ஆம்பளை பையன் எதுவும் பெத்திருந்தேன், வர்ற மருமவகாரியும் உங்களுடைய மாதிரி இருந்தார்னா வளைஞ்சிரும். தாகாரி பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்து கண்ணும் கருத்துமா படிக்க வச்சு ஒரு வேலையும் பார்க்க வச்சு பிள்ளைய நல்ல முறையில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போன்னு கல்யாணத்தை பண்ணி வைப்பாளாம் தாயாரி. நீங்கள வந்து அசால்ட்டா பிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இதுல உங்களுக்கு வேலைக்காரி மாதிரி மாமியாலையும் யூஸ் பண்ணிக்கிடுவீங்களாம். இது நல்ல கதையா இருக்கே. நல்ல வேலை நான் ரெண்டும் பொம்பளை பிள்ளை தான் பெற்று வச்சிருக்கேன். என் வீட்டில் உள்ள ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணினாலும்னா காலை முறிச்சு போட்டுருவேன். இங்கே பாருங்க லட்சு, உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. நாங்களும் பார்க்க தானே போகிறோம்.
சரி லெச்சு, ஒருவேளை நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாமியாராக இருந்தால் நீங்கள் உங்கள் மருமகளை என்ன பண்ணியிருப்பிய? நீ ஒரு கண்டிஷன் போட்ட பேரு, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல மாமியார் வேணும்னு எதிர்பார்த்த மருமக வந்தா நோய் குடிக்க காப்பில நான் விஷத்தை வச்சு கொடுத்துறேன். வந்தனால போதும், இங்கே இருந்தது போதமானு போய் சேருன்னு. ஐயோ லெச்சு, டேஞ்சரஸ் மாமியார். ஆமா, பின்ன என்ன, உங்களுக்கு ஆக்கி கொட்டியும் பத்தாதுன்னு மறுபடியும் உங்களுக்கு ஆக்கி கொட்டிக்கிட்டே இருக்கணும் இலக்காரி மாதிரினா என்ன முடியும்? உங்கள் உடம்புக்கே செய்யறதுக்கு உங்க உடம்பு ஒத்துழைக்க முடியுதுன்னா வயசான காலத்துல அந்த பொம்பளைவை எப்படி செய்யும்னு யோசிக்காண்டாமா? பாவம் தானே அந்த மனுஷியும். லெச்சு, அவங்க சாப்பிட்ட காலம் வேற, நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்த காலம் வேற. அதனால அவங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ உள்ள சாப்பாடு எல்லாத்துலேயுமே வந்து குவாலிட்டிலாம் சரியில்லை பார்த்துக்கிடுங்க. அதனால எல்லாமே சாப்பாடே விஷங்கிறதுனால எங்களுக்கு உடம்புல வந்து சத்தே இல்லை பார்த்தீங்களா? அதனால தான் உடம்பு கை கால் வலி இடுப்பு வலி எல்லாம் வந்துடுது உடனே. அதான் அதிகம் சாப்பிட்டதெல்லாம் சாப்பாடு, நீங்கள் வச்சு சாப்பிட்டதெல்லாம் விஷம். விஷம் அப்படி தான் இருக்கும். அதான் உடம்பு பூரா உங்களுக்கு விஷம் அறிவே கிடைக்கி எப்படி? ஐயோ உமா, லெச்சு டென்ஷன் ஆயிருச்சு. லெச்சு டாபிக்கை மாத்தி ஆளை கூல் பண்ணு, இல்லாட்டினா நம்மள திட்டிக்கிட்டே கிடக்கும். லெச்சு, நாங்க பேசினதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டே நினைக்கிறேன். நாங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஃபன்னா பேசிட்டு இருந்தோம். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்கிடாதீங்கன்னு. உங்களுக்கு வந்து மாமியார் ஆகிறதுக்கான முழு பக்குவமும் வந்துட்டுன்னு நினைக்கேன். உங்க பிள்ளைலாம் வளர்ந்துக்கிட்டே வர பத்தீரா கட்டி கொடுக்க நாள் ஆயிட்டுன்னு நினைக்கேன். அதான் உங்களுக்கு மாமியார் தோரணை வந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீ, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. அதனால நீங்கள் போய் என்ன சொன்னாலும் மண்டையாட்டிக்கிட்டே உங்கள் கூட பல்ல கட்டிக்கிட்டு இருந்தேன்னா அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பீ. இந்த இதை மாதிரி ஏதாவது ஒன்று நாலு புத்திமதியை தான் சொல்லி தந்துட்டா உங்களுக்கு வயசாயிட்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்களா இப்படியே? ஓகே எங்கள் கூல் கூல், சும்மா இருங்களா கொஞ்ச நேரம், படுத்து தூங்கினா தூக்க வர மாட்டேங்குதுன்னு நானே வைத்தறி செல்ல இருக்கேன். லெச்சு, உங்களுக்கு தூங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா சொல்லல பெரிய பொண்ணு, தூக்கமே வர மாட்டேங்குது. நீ சொல்ற ஐடியாவது நான் தூங்கி பார்த்தனா தூக்கம் வருதான்னு பாப்போம். ஒண்ணும் இல்ல லட்சு, இந்த நான் இப்ப சொல்றேன் பாருங்க, அந்த மாதிரி படுங்க, நல்லா தூக்கம் வரும். எனக்கும் சொல்லிதாளா, நானும் தூக்கமே வர மாட்டேங்குது. ராத்திரி ஒரு சில நேரம் நானும் கத்துக்கிட்டு அதே மாதிரி தூங்கியே. அது ஒண்ணும் இல்லலா உமா, முத ரெண்டு காலம் ஃபர்ஸ்ட் முட்டி போட்டுக்கிடணும். முட்டி போட்டுக்கிட்டு இந்த பூனை மாதிரி நாலு காலில் இந்த மாதிரி கையையும் ஊனிக்கிடணும். அப்புறம் அதுக்கப்புறம் இப்படி டிக்கியை தூக்கிட்டு தூங்கிடணும். இப்படி தூங்கினா எப்படி தூக்கம் வரும் தெருமா? நல்லா ஜம்முன்னு தூக்கம் வரும். எப்படி இளைச்சு, இந்த மாதிரி தூங்கி பாருங்க, சூப்பராக தூக்கம் வரும். அட பியாதி எடுப்பாளுவளா, கொஞ்சம் தூங்குறதுக்கு என்னென்ன வழி பண்ணுவாளுவேன்னு பார்த்தேன்னா நம்மளை வச்சுக்கிட்டு சோதிச்சுட்டு இருக்காளுவ. என்ன இளைச்சு, இந்த ஐடியா பிடிக்கலையா? வேற ஐடியா எதுவும் சொல்லி தரட்டுமா? வேண்டாம் தாய், நீ ஒன்றும் சொல்லி தராண்டா. நான் பாட்டுக்கு கண்ணை முடிக்கிட்டே கடந்துக்கிட்டேன், தூக்கம் வரலனாலும் பரவாயில்ல. பெரிய பொண்ணு, நான் கூட சின்ன பிள்ளைல அப்படிதான் தூங்குவேன், நல்லா தூக்கம் வரும். நான்லாம் இப்பயுமே அப்படி தான் தூங்குவேன், எனக்கு அப்போ தான் தூக்கம் வரந்துருமா? அதான் லட்சுமி அக்காவுக்கு அந்த டிப்ஸை சொல்லி கொடுத்தேன், ஆனால் அவங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிக்கலங்க. அவ நம்ம என்ன பண்ணுறது? ஓய் லட்சுமி அக்கா, அது யார் என்னையை கூப்பிடியது? சரசு தான் கூப்பிடுது. ஓய் சரசு, இங்கே வாங்க. அங்கே என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ இங்கனா கடந்து தான் தூங்குறீங்களாக்கும். ஆமாம் சரசு, நீ என்ன, நீ இங்கே தூரமாக கிளம்பிட்டா? சரியா போச்சு போங்க. லட்சுமி அக்கா, நேரத்தை உங்ககிட்ட சொன்னேன்ல, அரேசர்ல இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஊத்தியா மண்ணெண்ணெய் வாங்க போனோன்னு. நீங்க என்னன்னா மறந்துங்க தூங்கிட்டு இருக்கீய. நானே மறந்துடுவேன்னு தான் உங்களை ஞாபகப்படுத்த சொன்னேன். நீங்க என்னன்னா நல்ல தூக்கம் போல இருக்கு, வரலையா அரேசனுக்கு? ஐயா ஆமா, நேரத்தை சொன்னியே, நான் மறந்துட்டேனே. இப்ப அவ்வளோரும் பேர் பழுவல லைனு பெருசெல்லாம் இருக்கும். ஆமா வேற, நான் இதுக்கு தான் முன்னாடியே ஞாபகப்படுத்துங்க, சீக்கிரமா போய் லைன்ல நிக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் அவ்வளோரும் இங்கே கிடைக்கல, வேற எங்க அங்க போறது? லைன் நல்லா பெருசா இருக்கும், நமக்கு மதியத்துக்கு மேலதான் ஊத்துவான்னு நினைக்கிறேன். ஐயே ஆமா, வேற அவன் இனிமே மதியம் சாப்பிடறதுக்கு வேறுவான், போனதுக்கு அப்புறம் ஊத்துவானா அப்புறம் ஊத்தாம போவானான்னு தெரியாத, அடைச்சி போட்டுட்டு வாங்க. இப்ப போனா கரெக்டா தான் இருக்கும், கடை கடந்த ஆளுகளுக்கு ஊத்திட்டு கூட அவன் சாப்பிட போலான்னு போவான்ல, அதனால வாங்கச்சிக்கிறோம். ஐயே சரசு கொஞ்சம் நெல்லு, அப்ப நான் அந்த ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு யானையும் எடுத்துக்கிட்டு வரேன். எல்லாம் பெரிய பொண்ணு நீலாம் வாங்கலையா? மண்ணெண்ணெய் என்னத்துக்கு, நம்ம என்ன மண்ணெண்ணெயில் அடுப்புலையாச்சும் வாத்த பொங்கியும்? இப்போலாம் கேஸ் அடுப்பு வந்தாச்சு, கேஸில் பொங்குறோம், வேற என்னத்துக்கு மண்ணெண்ணெய்? அதனால நானும் வாங்க வரல, வேணா சும்மா வாரேன். ஏலா மண்ணெண்ணெய் இருந்தேனா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஆகும்ல, இல்லாட்டினா யாருக்கிட்டையாவது விற்று கூட காசு வாங்கிக்கிடலாம், தேவைப்படுறையே வாங்க போவல்ல. வாங்குங்களா, சும்மா விடாதீங்க. ஏலா பெரிய பொண்ணு, உனக்கு மண்ணெண்ணெய் வேண்டான்னா வாங்கி என்கிட்டதா, நான் விற்றுக்கிடியே. நானும் காசு போட்டு வாங்கி தர மாட்டேன், வேணா கார்டு வேணா எடுத்துகிட்டு வரேன். என் கார்டை கொடுத்து வேணா நீ கேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்க.
தெரில, நான் கேன்லாம் எடுத்துகிட்டு வரேன். கார்டு மட்டும் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு ஓடியா? நான் என்கிட்ட காசு கிடக்கும், மன்னனை வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் யார்கிட்டனா அங்கனே விற்று காசை வாங்கிட்டு வந்துடுவேன். சரி அப்போ எடுத்துகிட்டு வரேன் இரு. சரி நீயும் போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு ஓடியா கார்டை. நானே வீட்டுக்கு போய் கேன்லாம் எடுக்க போகணும்ல, போயிட்டு ஓடியாரேன். நாலு முடிய கொஞ்சம் நில்லுங்க என்ன, நான் இப்போ வந்துடுவேன். ஆ சீக்கிரம் வரணும், இல்லைனா நான் லட்சுமி அக்கா வந்தால் நான் ரேஷன் கடைக்கு காமிச்சிருவேன். நீங்கள் அங்கே வந்துருங்க. ஆ நில்லுங்க நில்லுங்க, சேர்ந்தாப்புலேயே போயிடுவோம். ஒரு பொறுப்பே கிடையாதம்மா இவ்வளோக்கு, எப்போதான் திருந்த பரவாயில்லை தெரியல.